சித்திர வடை எங்களோட ஊருக்கான ஃபேமஸான சாமான ஜஃப்னாண்ட. ஸோ அப்படியான ஐட்டங்கள் வந்து இருக்குது நிறைய. அதோட காப்பி பார்த்தா முடிச்சா இந்த மத்து கடைகள்னு சொல்லுவீங்க, மோர் கடைஞ்சி வந்து அதில் இந்த வெண்ணெய் எடுக்கிற வெண்ணையும் வந்து சரியான டிஃப்ரெண்ட் இருக்கும். எப்படி நல்ல செழிப்பு அடுக்கியிருக்கின்றதே பார்க்க எங்களோட ஜஃப்னாண்ட அந்த செழிப்பு வந்து தெரியுது. தேவையான சைஸில் தேவையான குண்டுகளாக வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு இப்படியான பெரிய கருவாட்டு கடையில் வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கும். வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஜஃப்னா டவுனுக்குள்ள மார்க்கெட் ஏரியா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருந்தும் வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கிற அந்த மாதிரி இருக்குள்ள எப்படியான திங்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வியூ ஒன்று உள்ளே போய் பார்ப்போம். ஓகே வாங்கோ உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்ததுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்கு மாக்கிறேன்னு சொல்லி ஒரு வியூ ஒன்று பார்த்தோன்னு வருவோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் வந்த உடனே பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடையல் வந்து எப்படியான கடையல்னு பார்க்க தெரியுது. இந்த மார்க்கெட் ஏரியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இதான் ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒவ்வொரு கடையுமே வந்து ஒவ்வொரு சாமான்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே எங்களோட லோக்கல் மார்க்கெட் சாமான்கள் வந்து நிறைச்சிருக்கணும். அப்படி வந்து இந்த எங்களோட புழுக்கொடியல் வகையில் இருந்து இந்த தட்டு வடை அதெல்லாம் பருத்திர வடை எங்களோட ஊருக்கான ஃபேமஸான சாமான்கள் ஜஃப்னாண்ட. ஸோ அப்படியான ஐட்டங்கள் வந்து இருக்குது நிறைய. அதோட பார்த்தோம்னு சொன்னால் இதில் வாங்குற ஆக்களை பார்க்கவும் தெரியுது எவ்வளோ தூரம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து, அதாவது இப்போ கிளம்புல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இடத்துக்குள்ளே போய் ஃபுல்லாகவே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி, இப்போ பெற்றான்னு சொன்னால் அதுக்கான சாமான விலைகளும் குறைவாக வேண்டக்கூடிய இருக்கிற மாதிரி எவ்வளோ ஆக்கள் வந்து இதில் நிற்கிறோம். அதாவது சிங்களீஸ் கூட வந்து இந்த இடத்துல வந்து தங்களுக்கான சாமான்களை எனக்கு பிடிச்ச சாமான்கள் ஜஃப்னாவுக்கே உரித்தான சாமான்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இந்த பல்மேரா ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபுல்லாகவே வந்து இந்த பனை இதுகளில் செய்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தனியாக இந்த கடையில் இருக்குது. ஸோ பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ தூரம் இந்த ஐட்டங்கள் வந்து இங்கே குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது இவ்வளோ இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் இடியப்பத்தட்டுகளும் இருக்குது, நாங்களும் வாங்குவோம் மக்கள் வாங்குவோம் பார்த்து. ஸோ அதுலேயும் பார்த்தோம்னு சொன்னால் வேறு வேறு கேட்டகரிகள்னு சொல்லி வேறு வேறு செட்டுகளாக வந்து வச்சுருக்கணும். அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிகளில் வந்து இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இடிய பவுரல் எப்படி இருக்குது, அந்த கலரும் இதுகளும் வந்து பார்க்க தெரியுது. மத்து கடை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மத்து கடைகள்னு சொல்லுவீங்க, மோர் கடைஞ்சி வந்து அதில் இந்த வெண்ணெய் எடுக்கிற இது வந்து அப்படியான சாமான்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மறந்து போன சாமான்கள் இங்கே பார்த்தா தெரியுது. இந்த பெனை உற்பத்தி கடைகளில் வந்து இதுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எங்களோட பனங்கிழங்கு, பனங்கிழங்கு வந்து இதில் புழுக்கொடிகளாகவும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வேறு வேறு சைஸ்களில் இது அப்படியே தனியாக கிடக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை கட் பண்ணபடி, இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன வட்ட வட்டமாக இது வெட்டின வடி இப்படி வந்து அந்த பல்மேரா ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்குது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இந்த நெல்லி க்ரஷ் வந்து இருக்குது, கூட இப்படி பெரிய போத்துகளாகவே வாங்குவீனம். ஸோ உங்களோட ஜஃப்னாவுக்கு உரித்தான இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. அதோட பார்த்தோம்னு சொன்னால் தேன் வந்து இருக்குது, இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பனங்கிழங்கு இப்படியே நாங்கள் சீவிட்டு அதை அந்த காயை வச்சு புழுக்கொடியை நாக்காமல் இந்த பனம் கிழங்கு இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த புழுக்கொடிகள் தான் வந்து இப்படி சைடாக சீவினதுகளும் பேக்கெட் பண்ணி வச்சிருக்கணும். மோர் மிளகாய் இல்லை பார்த்தோம்னு சொன்னால் புழுக்கொடிகள் மா இருக்குது, அதாவது இப்படியே வந்து குழைச்சிட்டு சாப்பிடக்கூடிய புழுக்கொடிகள் மா. மற்றது வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒடியல் மா இருக்குது, இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறு ஒரு தேவைகளுக்கு எடுக்கணும், சில சாப்பாடுகளோடைய கலந்து வந்து சாப்பாடு செய்யணும் செய்கிறதுக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி ஒடியல் மா, பச்சை ஒடியல் மாண்டு போட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் மேதான அந்த எங்கள் பேனங்களாக அந்த தோல் கூட உரிக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பழக்கடைகள் பலாப்பழ வசம் அப்படி அடிக்குது. ஸோ அப்படி ஒரு ஒரு சைஸுகளில் நல்ல நிறைய பலாப்பழங்கள் இருக்குது. இப்படி நிறைய பலாப்பழங்கள் இருக்குது, கடைகளில் வந்து வாங்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து குறைஞ்ச விலைகளில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ இப்படி இருக்குது அந்த மராச்சூளைன்றது பார்க்க தெரியுது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மெட்டப்பழங்களும் கூட இல்லையாண்டு இல்லை, எல்லா வகை பழங்களும் இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் நெல்லிக்காய், இதில் எவ்வளோ சத்து இருக்குது, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறது வந்து உங்களோட உடம்புக்கு அவ்வளோ தூரம் சத்தை கொடுக்குமென்னு சொல்லி சொல்லிக்கணும்னு தெரியாது. அப்படி வந்து இங்கே பாப்பா பழம் இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் வாழைப்பழ கடைகள், அதாவது இந்த சந்தைகளை தான் நினைமா வந்து வந்து வாழைப்பழங்கள் வாங்கி விரும்பினா விசேஷங்களுக்கு வந்து பெரிய அளவில் தேவைப்படைகளை வந்து கோயில்கள் தேவைகளுக்கு இது வந்து வேண்டி விரும்பி என்று சொன்னால் அப்படி பெரிய கடைகளும் அவ்வளவு அந்த எங்களுக்கு தேவையான பதத்தில் வாங்கக்கூடிய மாதிரி அவ்வளவு பெரிய நிறைய இதுகளும் வந்து வச்சிருக்கணும், லோடுகளும் வச்சிருக்கணும். ஸோ பார்க்க தெரியுது எல்லா வகையான பழங்களும் கூட இங்கே கேட்டு நாங்கள் எங்கள்கிட்ட என்ன பதத்துக்கு தேவையோ அடுத்த நாளுக்கோ இல்லை அடுத்த கிழமைக்கோன்னு சொல்லி இப்படி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பழக்கடைகள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா விலத்த முடியாமல் வந்து ஆக்கள் வந்து நின்று அந்த பழக்கடைகளில் வாங்கி கொண்டிருக்கிறேன். பழக்கடைகளும் மிரக்கறி கடைகளும் இருக்குது. ஸோ அப்படி வந்து இங்கே பார்த்தா நாங்கள் தேவையான பதத்தில் வந்து அதாவது இப்படி சிங்களாக்கள் வந்து எட்டு ரெண்டு வர்ற டைம் வந்து எங்களோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பழங்கள்ட இதெல்லாம் பார்த்து இதை பார்த்தோம்னு சொன்னால் மிரக்கறி கடைகள் எப்படி இருக்குது, இந்த மரவள்ளிக்கிழங்கு சரி பூசணிக்காய் எல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக பெரிய அளவில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இந்த அப்படியான கடையில் வள்ளிக்கில் வந்து நாங்கள் ஊர்க்கடையில் பண்ணுறதுக்கும் பெரிய அளவு ஒரு வித்தியாசம் இருக்கும், என்ன ஃப்ரெஷ்னஸ்லேயும் இருக்கும், அதோட அதில் ப்ரைஸுகள்லேயும் வந்து சரியான டிஃப்ரெண்ட் இருக்கும். எப்படி நல்ல செழிப்பை அடுக்கியிருக்கன்றதே பார்க்க எங்களை ஜஃப்னாண்ட அந்த செழிப்பு வந்து தெரியுது. அந்த சொன்னால் இப்படி இருக்குன்னு தெரியுது கடைகள். இப்போ வந்து ஆக்கள் பிஸியாகவே இருக்குது. இந்த சாமானோட வந்து நிறைச்சி வச்சிருக்கணும். அவ்வளோ தூரம் வந்து இந்த மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு வாங்க வாரம்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் இங்கே விசிட்டு போகிறோமோ அல்லது இங்கே போயிட்டு வாங்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா டைப்பான பொருட்களும் வந்து இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு சண்டேன்னு பார்க்கவே தெரியலை இந்த இடத்துக்கு இதுக்குள்ள வரைக்குள்ள. ஸோ அப்படி வந்து இப்படி தான் ஜாஃப்னா மார்க்கெட் வந்து இருக்குது. தேவையான பொருட்களை எல்லா தேமிகளையே நாங்கள் பார்த்து வேண்டிக் கொண்டு போகக்கூடிய மாதிரியான பொருட்கள் எவ்வளோ பேர் வந்து வரையினோம் இந்த மார்க்கெட்டுக்கில் வந்து நாங்கள் ஷாப்பிங் செய்கிறதுக்காக வந்து பார்க்க தெரியுது இந்த க்ரௌட். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது அந்த கேகே ஸ்போர்ட்டில் வந்து அந்த சிக்னல் சந்தி தாண்டினோட உள்ள ஒரு கருவாட்டு கடையில் தான். இதில் பார்த்தோம்னு சொன்னால் எங்கிட்ட ஊருக்கு உருவான அதாவது எங்கிட்ட ஊரில் வந்து இருந்து உட்படம் அந்த மீன் பிடிக்காத வேலையெல்லாம் செய்கிற அந்த இடங்களில் உருவார இந்த கருவாடுகள் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எத்தனை டைப்புகளில் எது எப்படி எப்படி பேக்கிங் எல்லாம் செய்து வச்சுருக்கணுன்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நெத்தலிகளை வந்து ஒவ்வொரு சைஸுகள்லேயும் ஒவ்வொரு டைப்புகள்லேயும் வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து நிறைய பேர் வந்து அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இந்த கருவாட்டு கடைகள் இப்படி இருக்கிறதால செவ்வக்காய் பார்த்தோம்னு சொன்னால் கருவாட்டு கடைகள் தான். ஸோ அப்படி இருக்கிறதால வந்து பார்த்து நாங்களுக்கு தேவையான ப்ரைஸுகளில் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சைஸுகள்லேயும் சரி. இப்படி தனி ஒரு கடையில் போய் நாங்கள் ஒரு கருவாடு பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கு விரும்பின சைஸில் வேண்ட முடியாது, அதாவது எங்களுக்கு சொல்லாது டூ மச்சாக இருக்கும். ஸோ இங்கே இப்படியான கடையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி தண்டே தரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தபோது சொன்னால் இந்த கருவாடு கண்டியை வந்து எத்தனையோ மாதிரி பொட்டில் பண்ணி எல்லாம் வச்சுருக்கணும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சம்பலை வந்து செய்திருக்கிற இந்த கருவாடு, அதோட இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விராலை வந்து கருவாடாக்கி அதில் வந்து அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி இது கருவாக தெரியுது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது நெத்தலி. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதில் வெட்டி எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையான சைஸில் தேவையான குண்டுகளாக வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு இப்படியான பெரிய கருவாட்டு கடையில் வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மீன்களும் ஒவ்வொரு கருவாடுகள் வந்து ஒவ்வொரு டைப்பான மீன்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கருவாடுகள் இருக்குது. இப்படி இந்த தோட்டப்பாட்டுள்ள கருவாடுகளை நாங்கள் சார் கண்டவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய கருவாடுகள் அப்படியே இந்த காயை வச்சு அப்படியே முழுசாக வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வெட்டியும் வந்து வாங்கி கொள்ளலாம். அப்படியே வாங்கி கொண்டு வந்து சிலர் வந்து விட்ட வெட்டி சமைக்கக்கூடியாக தேவைக்கேற்ற மாதிரியும் வெட்டி கொள்ளலாம். அப்படி வந்து எல்லா வகையான டைப்புகளையும் வந்து இங்கே எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் இதில் குட்டி குட்டி அந்த கூணி ராலண்டு செல்லுகளும் அதை தான் இருக்கணும். ஸோ இப்படி வந்து குட்டி குட்டி இதுகளாக வந்து பேக் பண்ணி இறவை செல்லியிருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான கடை தான் இது.
அவ்வளோ எனக்கு வந்து பார்த்தா மங்களை ஜத்னாமா தெருவில்லை அப்படி இருக்குது அப்படியான சாமான்கள் அவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்க்க தெரியுது. ஸோ அப்படி வந்து இப்போவே உங்களுக்கு வாகன சத்தங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டவுன் ஏரியாவில் இந்த சந்தை ஏரியாவில் வந்து இதில் ஒரு தொகை கடைகள் இந்த மாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதோட அதோட கேகே ரோட் பகுதியில் வந்து நிறைய கருவாட்டு கடைகளும் வந்துருக்குது. ஸோ அப்படி வந்து பிஸியாக வந்து இருக்கக்கூடிய அதாவது ஜத்னாவுக்கே உரித்தான பொருட்கள் அப்படின்றதுக்கு நாங்கள் அப்படி ஜத்னா மார்க்கெட்டுக்கு வந்த முடிச்சுன்னா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து சிங்களீசும் கூட நாங்கள் இங்கேருந்து படிக்கிற போது சூடாக வந்து படிக்கிற போது வந்து இங்கே வந்து இவ்வளோ சாமான்கள் வண்டி கொண்டு போயிடும். ஸோ இது பார்க்க எங்களுக்கு நல்லா இருக்குது. எங்களோட 100 சாமான்களை வந்து ஒரே இடியா எல்லா இடத்துலையும் அந்த எல்லா சாமான்களையும் வந்து ஒரே கடைகளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்துடுறாங்க. ஓகே வாங்க இந்த வீடியோ முடிய போதிக்கு வந்துட்டேன். ஓகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கேட்டியாக